வாழும் மிர சுனே சர்தாரே மதீனா வள்ளல் நபியே உமை மறவேனான் வள்ளல் நபியே உமை மறவேனான் வாழும் மிர சுனே சர்தாரே மதீனா வாழும் மிர சுனே சர்தாரே மதீனா வள்ளல் நபியே உமை மறவேனான் வள்ளல் நபியே உமை மறவேனான் இன்பத்தின் எல்லை காண ஏங்குதே மன்னா இன்பத்தின் எல்லை காண ஏங்குதே மன்னா துன்பச் சிறையில் காலம் போகுதே வீணா அன்பின் வாழையில் மானாயகப்படுவேனாம் அன்பின் வாழையில் மானாயகப்படுவேனாம் வள்ளல் நபியே உமை மறவேனான் வள்ளல் நபியே உமை மறவேனான் வாழும் மிர சுனே சர்தாரே மதீனா வாழும் மிர சுனே சர்தாரே மதீனா வள்ளல் நபியே உமை மறவேனான் வள்ளல் நபியே உமை மறவேனான் சித்தம் காலங்குதென்ன செய்வேன் கதீஜா சித்தம் காலங்குதென்ன செய்வேன் கதீஜா உத்தமியாள் உள்ளம் முகந்தே என் ராஜா முக்தி தரல மனம் இறங்காதோ நேசா முக்தி தரல மனம் இறங்காதோ நேசா வள்ளல் நபியே உமை மறவேனான் வள்ளல் நபியே உமை மறவேனான் வாழும் மிர சுனே சர்தாரே மதீனா வாழும் மிர சுனே சர்தாரே மதீனா வள்ளல் நபியே உமை மறவேனான் வள்ளல் நபியே உமை மறவேனான் மான்விழி மாதர் தரும் ஆசையினாலே மான்விழி மாதர் தரும் ஆசையினாலே மயங்கி மறுபிறவி ஆனேன் மண்மேலே கைதர வேணும் அன்பாய் நேசிப்பதாலே கைதர வேணும் அன்பாய் நேசிப்பதாலே வள்ளல் நபியே உமை மறவேனான் வள்ளல் நபியே உமை மறவேனான் வாழும் மிர சுனே சர்தாரே மதீனா வாழும் மிர சுனே சர்தாரே மதீனா வள்ளல் நபியே உமை மறவேனான் வள்ளல் நபியே உமை மறவேனான் செங்கை வளர்ந்த கன்னி வாலை சிங்காரி செங்கை வளர்ந்த கன்னி வாலை சிங்காரி அன்பை மறந்தேன் என்று மதி தடுமாறி பண்பிசை பாடும் தாசன் முகம்மதை பாரி பண்பிசை பாடும் தாசன் முகம்மதை பாரி வள்ளல் நபியே உமை மறவேனான் வள்ளல் நபியே உமை மறவேனான் வாழும் மிர சுனே சர்தாரே மதீனா வாழும் மிர சுனே சர்தாரே மதீனா வள்ளல் நபியே உமை மறவேனான் வள்ளல் நபியே உமை மறவேனான் வள்ளல் நபியே உமை மறவேனான் بس
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியை கொண்டு ஒரு சரித்திர வரலாறை சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பம் செய்கின்றோம். அன்பு உள்ளங்கொண்ட அருமை பெரியோர்களே, அருமை தோழர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சொல்லப்படுகின்ற சரித்திர வரலாறு என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் அடிச்சுவட்டையும் பின்பற்றி நடந்த அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் நின்றும், அதிலேயும் குறிப்பாக ஹுலாஃபாய ராஷிதீன்கள் என்று சொல்லி போற்றப்படுகின்ற இறைவனால் புகழப்படுகின்ற ஹலிஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி எந்த முறையில் நீதியை நெறியை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு இணங்க, நீதியை எவ்வாறு உலகத்தில் நிலைநாட்டி காட்டினார்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது சொல்லலாம் என்று ஆரம்பிக்கின்றோம். அருமை நபிகளுடைய காலத்திற்கு பின்பதாக சையதினா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹிலாபத்து ஆரம்பமானது மதீனாவில். அவர்கள் சிறிது காலம் மதீனாவில் நீதியாக வாழ்ந்து அவங்களுடைய ஹிலாபத்தை முடித்ததின் பின்பு இரண்டாவது ஹலீபாவாக மதீனா நகரத்தில் உமரே ஃபாரூக் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஹிலாபத்து காலம் மதீனாவில் ஆரம்பமானது. அவங்களுடைய ஹிலாபத்து காலத்தில் மதீனாவில் எம்முறையில் ஆண்டு வருகின்றார்களேயானால் அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் நீதியாக நேர்மையாக வாழ்ந்தார்களோ அதுபோன்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உத்தமர்கள் உமர் கத்தாப் மதீனாவிலே நீதியாக வாழ்ந்து வாழார் மதீனாவிலே. நீதி என்ற நீதியை நிலைநாட்டியே அநீதிகளை ஒழித்து ஆண்டுமே வாழார். உத்தமர்கள் உமர் கத்தாப் அரச ஆட்சி காலம் அதில் அண்ணல் முஹம்மது நபி வாழ்க்கையிலே உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அருமநாயகத்தினுடைய முன்மாதிரிக்கு சற்றேனும் பிசகில்லாது ரொம்ப நெறிநீதமான முறையிலே தன்னுடைய ஹிலாபத்தை நடத்தி வருகின்றார். அப்படி வரவேண்டிய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண்டவன் மக்கள் செல்வத்தை கொடுத்திருந்தார். அதிலும் குறிப்பாக அபு சஹமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் அவர்களுக்கு இருந்தார்கள். அந்த அபு சஹமான் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் மீது உமர் கத்தாப் அவர்கள் ரொம்ப பிரியமும் முஹப்பத்தும் பாச நேசமும் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த அபு சஹமான் நல்ல அழகுடையவர்கள், பண்புடையவர்கள், ரொம்ப பாசமுடையவர்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹு ஜல்லஸ்தானு தஆலா ஆண்டவன் இறக்கி வைத்த 6,666 ஆயத்துகள் அடங்கியிருக்கின்ற அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த வேத வாக்கியத்தை அவர்கள் ஓதுவார்களேயானால் ரொம்ப இனிமையாகவும் முறையாகவும் தெளிவாகவும் ஓதுவார்கள். அதிலும் சொல்லப்படுகின்றது அபு சஹமான் குர்ஆன் ஓதுவார்களேயானால் அருமநாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரல் எவ்வளவு அழகாக இருக்குமோ அதுபோன்று இருக்குமாம் அந்த அபு சஹமானுடைய இனிய குரல்.
அதனால் அவர்கள் மீது ரொம்ப பாசம் வைத்திருந்தார்களா? உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி வரவேண்டிய காலத்தில் ஒரு நாள் தன்னுடைய மந்திரியாகிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து ஹஸரத் ஹலீஃபா அவர்கள் சொல்லுகின்றார்கள், உஸ்மான் அவர்களே, நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்மளுக்கு ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் நம்மளுக்கு யாரேனும் வரிப்பணம் தர வேண்டியது பாக்கி இருக்கின்றதா? யார் திரையடக்காமல் இருக்கின்றார்கள்? அவர்களுடைய பேரேட்டை பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது உதுமான் அவர்கள் பேரேடு என்று சொல்லக்கூடிய அந்த கணக்கைத்தானே திருப்பி பார்க்கும் பொழுது கைசர் என்று சொல்லக்கூடிய நாட்டை ஆளுகின்ற நவசேருவான் 12 வருடங்களாக வரிப்பணம் பாக்கி இருக்கின்றது. அதை பார்த்ததுமான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், உத்தமரே உமரே ஹத்தா உற்ற செய்தி சொல்ல கேளும். கைசரை ஆளு மன்னன் நவசேர்வான் என்பவனும் 12 வருடமாக வரிப்பணம் கொடுக்கவில்லை. கிஸ்தியாவும் அழைக்கவில்லை. நவசேர்வான் மன்னவனும் உஸ்மான் இப்னு அஃபான் சொன்னார்கள், ஹசரத் அவர்களே, கைசர் நாட்டை ஆளக்கூடிய நவசேர்வான் என்று சொல்லக்கூடியவன் நம்மளுக்கு 12 வருடமாக கிஸ்தி வரிப்பணம் பாக்கி இருக்கின்றது. ஆனால் அவனோ படைபலம் உள்ளவன், பணபலம் உள்ளவன், மிக்க நல்ல ஒரு வல்லமை உள்ளவன். ஆகையினால் நம்மளுக்கு 12 வருடமாக கொடுக்கின்ற வரிப்பணத்தை பாக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள். இதை கேட்ட ஹலீஃபா, அப்படியா? அப்படியானால் உடனடியாக அவனிடத்தில் நின்று நம்மளுக்கு சேர வேண்டிய கிஸ்தி பணத்தை பிரிக்க வேண்டுமே, அதற்கு என்ன வழி என்று கேட்டார்கள். அப்படி கேட்கும் பொழுது உஸ்மான் சொன்னார்கள், ஹசரத் அவர்களே, அவனிடத்தில் சென்று நம்மளுக்கு வரி வேண்டிய வரிப்பணத்தை பிரித்து வர வேண்டுமே ஆனால் அதற்கு தகுதியுடையவர்கள், அதற்கு வல்லமையுடையவர்கள் ஹசரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னதும் ஹசரத் ஹலீஃபா அவர்கள், உமரே ஃபாரூக் அவர்கள், அப்படியானால் ஒன்று செய்வோம், நாம் எல்லாருமே அந்த நாட்டுக்கு சென்று அவனுடைய அரசாட்சியையும் அவன் செய்யக்கூடிய அந்த அரசாட்சியினுடைய முறையையும் அவனுடைய படைபலத்தையும் அவனுடைய பணபலத்தையும் நாம் பார்த்து வர வேண்டும் என்று உடனே அறிவிப்பு கொடுத்தார்கள். அறிவிப்பு கொடுத்ததும் அதுபோன்று 15,000 படைகளோடு ஹசரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய அருமை கண்மணிகளாகிய ஹசைனாரும் ஹுசைனாரும் இவ்வாறு அந்த கைசர் நாட்டுக்கு செல்வதற்கு பழைய ஆயத்தமானது. அதே நேரத்தில் ஹசைனாரும் ஹுசைனாரும் ஹலீஃபாவுடைய மகன் அபு சஹமானுக்கு இனிய நண்பர்கள், உற்ற நண்பர்கள். அப்பெயர் கொடுத்த அந்த 3 பேர்களும் அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கின்ற ஒரு காரணத்தை கொண்டு ஹசீனாரும் ஹுசைனாரும் கைசர் நாட்டுக்கு படைக்கு செல்லுகின்றார்கள் என்ற செய்தி கேட்டதும் அபு சஹமான் ஓடோடி வருகின்றார். தன்னுடைய தந்தையின் முன்பதாக வந்து அபு சஹமான் சொல்லுகின்றார்கள், என்ன கேட்கின்றார்களே, ஆனால் உற்றவரே பெற்றவரே பெற்றெடுத்த என் தந்தையே, அழகுள்ள அபு சஹமான் அவர்கள் அன்போடு சொல்லிடுவார். செல்லும் படைக்கு நீங்கள் என்னை கூட்டி செல்ல வேண்டும்.
அடிகளும் ஹசைனாரும் ஹுசைனாரும் அவர்களோடு சேர்ந்து நானும் படைக்குமே வரவு வேண்டும் இனிதாக சொல்லிடுவார் அபு சுஹமான் சொல்லுகின்றார்கள் அருமை பிதாவே நீங்கள் இன்று செல்லுகின்ற இந்த படைக்கு என்னையும் நீங்கள் அழைத்துச் செல்ல வேண்டும் அதே நேரத்தில் என்னுடைய இனிய நண்பர்கள் ஹசைனாரும் ஹுசைனாரும் படைக்கு வருகின்றார்கள் நானும் அவர்களோடு சேர்ந்து அந்த படைக்கு வர வேண்டும் என்னையும் ஒன்றாக அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று அபு சுஹமான் சொன்னார்கள் அது கேட்டு தந்தை சொல்லுகின்றார் அன்பு மகனே பாசமுள்ள மகனே அபு சுஹமானே நீங்களோ பாலப்பருவமாக இருக்கின்றீர்கள் அதிலேயும் இதுபோன்று எந்த படைக்கும் சென்று நீங்கள் யுத்தத்தில் கலந்ததில்லை படைகளுக்கு சென்று எதிரியோடு நீங்கள் போரிட்டதில்லை ஆகவே இன்னும் கொஞ்சம் பொறுத்திருங்கள் அதற்குரிய காலம் வரும்போது உன்னையும் ஒன்றாக அழைத்துச் செல்லுகிறேன் என்று தந்தை சொன்னார்கள் அது கேட்டு அபு சுஹமான் மீண்டும் சொன்னார்கள் அருமை பிதாவே என்னை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் இம்முறை என்னை நீங்கள் மறுத்து செல்லக்கூடாது எப்படியும் நீங்கள் என்னை உங்களோடு ஒன்றாக என்னுடைய நண்பர்களோடு கூட்டாக என்னையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக சொன்னார்கள் அது கேட்ட ஹசரத் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாகி அன்பு மகனே அதுபோன்று போகலாம் என்று ஆயத்தப்பட்டார்கள் ஆகவே தன்னுடைய மகன் அபு சுஹமான் ஹசைனார் ஹுசைனார் படைபதி நாயரம் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் கத்தாபு ஆக இத்தனை பேர்களுமாக சேர்ந்து அந்த கைசர் நாட்டுக்கு பயணம் என்பதாக பயணப்பட்டார்கள் அதுபோன்று அத்தனை பேர்களும் ஒன்றாகத்தான் கூடி மதினமா நகரத்தை விட்டு நீங்கி கைசர் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு வழி நடந்து வந்திடுவார் வல்லவன் கிருபையினால் அவர்கள் உற்றதோரி துணையுடனே படைகளும் சூழ்ந்து வர படி மீது தான் நடக்க அவர்கள் வருகின்ற நேரம் அதிக இந்த விதமாக அவங்களுடைய படையோர்களை எல்லாம் நடாத்திக் கொண்டு மதினமா நகரத்தை விட்டு நீங்கி 13 நாட்களாக வழி நடந்து கைசர் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய எல்லை அடைகின்றார்கள் அந்த கைசர் நாட்டினுடைய எல்லை அடைந்ததும் அவர்கள் தங்குவதற்கு தகுந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய படைகளை தானே அங்கு நிறுத்தி கூடாரங்களை அடித்து அவர்கள் அத்துணை பேர்களும் சென்றவர்களெல்லாம் தான் கொண்டு சென்ற ஊந்தின் ஜபாதாக்களை உண்டு பசியாறி அவர்களுடைய கடமைகளை எல்லாம் முடித்து அவரவர்களுடைய கூடாரங்களில் அன்றிரவு நித்திரையானார்கள் அன்று காலை கதிரவன் உதயமாயிற்று காலை கடனை முடித்த ஹலீபா அவர்கள் எழுந்திருத்து அந்த கைசர் நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் இந்நாட்டை ஆளக்கூடிய நவசேர்வான் மன்னனே எங்களுக்கு சேர வேண்டிய வரிப்பணம் 12 வருஷத்தினுடைய கிஸ்தி பணம் உன்னிடத்தில் பாக்கி இருக்கின்றது ஆகவே எந்த தடையுமின்றி எங்களுக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை கொடுப்பாயானால் நாங்கள் இப்படியே திரும்பிச் செல்வோம் இல்லை என்றால் உன்னோடு நாங்கள் போர் தொடுப்பதற்கு ஆயத்தமாக வந்திருக்கின்றோம் ஆகவே 2 1 எங்களுக்கு பதில் தேவை என்று
அந்த கடிதத்தை எழுதி முடித்து அந்த மன்னனுக்கு கொடுத்து அனுப்புகின்றார்கள். அதுபோன்று ஒரு சஹாபி அவர்கள் ஹலிஃபாவினுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டு அந்த கைசர் நாட்டினுடைய அரசனுடைய அரமனைக்கு செல்லுகின்றார்கள். அப்படி செல்லும் போது அங்குள்ள ஒரு நிலைகளையும் அந்த நாட்டினுடைய அலங்காரங்களையும் அந்த நாட்டினுடைய மக்கள் வாழக்கூடிய அந்த ஒரு செழிப்பையும் இதையெல்லாம் பார்த்து சென்ற தூதுவராக செல்லுகின்ற அந்த சஹாபி அவர்கள் நவசேர்வானுடைய கோட்டை வாயிலை அடைகின்றார்கள். அடைந்ததும் கோட்டைக்கு காவலாக இருக்கின்ற காவலர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் யார் என்று. நான் மதினாவிலிருந்து வந்த தூதுவன் என்று சொன்னார்கள். உடனே மரியாதை செய்து சஹாபி அவர்களை உள்ளே அழைத்து சென்றதும் அந்த நவசேர்வானுடைய மன்னன் முன்பதாக கொண்டு போய் நிறுத்தியதும் நவசேர்வான் கேட்கின்றான், வந்திருக்கும் தூது வேறே எவிடம் என்றார். இங்கிருந்து வந்தீரன்றி கேட்டிடுவான், அது கேட்டு சஹாபி அவர் அன்புடனே பதில் சொல்லுவார். தூதனாக வந்தேன் என்றார். மதினாவில் நின்று நானும் வந்ததொரு தூதன் என்றார். உடனே இதை கேட்ட சஹாபி அவர்கள், நான் மதினாவில் நின்றும் ஹலீஃபா உமர் கத்தாபுடைய தூதுவராக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் என்ன காரணம் என்று கேட்கின்றார். உங்களுக்காக நான் கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே ஹலீஃபா அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்தை நவசேர்வானுடைய கையிலே கொடுக்கப்படுகின்றது. உடனே அந்த நவசேர்வான் கடிதத்தை பிரித்து வாசித்து பார்த்தார். பார்த்தவுடனே நவசேர்வானுடைய கண்கள் ரெண்டும் அப்படியே சிவந்து போய் சிவந்து விட்டது. கடும் சினம் கொண்டான், கடும் கோபம் கொண்டான், பல்லை நெரு நெருவென்று கடித்தான் சொல்லுகின்றார். மதீனா நகரத்தில் நின்றும் எங்களுடைய எல்லைக்குள் வந்து எங்களுடைய எல்லைக்குள் படம் கடித்து எனக்கு இப்படி கடிதம் எழுதியிருக்கின்றீர்கள், எழுதியிருக்கின்றார். 12 வருஷத்தினுடைய வரிப்பணத்தை கொடுக்க வேண்டும், தர வேண்டும், இல்லை என்று மறுத்தார். உன்னோடு நாங்கள் போர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அழுத்தமாக எழுதியிருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு ஒரு அதாவது எவ்வளவு பெரிய ஒரு வீரம் இருந்தால் இந்த முறையில் நம்முடைய எல்லைக்குள் வந்து நம்மளுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று எண்ணிய அந்த நவசேர்வான் சொல்லுகின்றார். ஆகவே என்னுடைய படைபலத்தை பற்றி என்னுடைய பணபலத்தை பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள். ஆகையினால எக்காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் வரியை கொடுக்க மாட்டோம், கிஸ்தி அழக்க மாட்டோம். எதிர்த்துமே போர் செய்ய நாங்கள் தயாராயிருக்கோம் என்றார். நாங்கள் அவருக்கு தலை வணங்க மாட்டோம், அவருக்கு தலை வணங்கி வரி செலுத்த மாட்டோம், கிஸ்தி அளக்க மாட்டோம். ஆகையினால் நாங்களும் அதுபோன்று போருக்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த நவசேர்வான் சொல்லுகின்றான். தூதுவரே, தூதுவராக வந்த முறையில் நான் உம்மை மன்னிக்கின்றேன், உடனடியாக சென்று உங்களுடைய ஹலீஃபா இடத்திலே சொல்லும். நவசேர்வான் அவனும் படைபலம் உள்ளவன், பணபலம் உள்ளவன், தக்க தகுதியுள்ளவன். ஆகையினால எக்காரணத்தை கொண்டும் கிஸ்தி அளக்க மாட்டான், ஆகவே உங்களோடு போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் என்று உங்களுடைய ஹலீஃபாவுக்கு சொல்லும் என்று அனுப்புகின்றான். ஆகவே அதை கேட்ட சஹாபி தூதுவராக சென்றவர்கள் உடனே விரைந்து அந்த இடத்தை விட்டு நீங்கி
ஹலீஃபாவுடைய இடத்திற்கு வந்து சொல்லுகின்றார்கள், ஹலீஃபா அவர்களே, நவசேர்வான் தாங்கள் அனுப்பிய கடிதத்தை படித்து முடித்து கடும் சினம் கொண்டு இவ்வாறு அவன் பதில் சொன்னான். எக்காரணத்தை கொண்டு நம்மளுக்கு வரியை செலுத்த மாட்டான், கிஸ்தி பணம் அளக்க முடியாது, எதிர்த்து போரிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆகவே ஹலீஃபா அவர்களே, இனிமேல் அதற்கு மேல் நம்ம எந்த முறையில் அதற்கு ஆயத்தமாக வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று அந்த தூதுவராக சென்ற ஷஹாபி வந்து சொன்னார்கள். கேட்டதும் ஹலீஃபா சொன்னார்கள், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹு தஆலா ஆண்டவன் எந்த முறையில் நடக்க வேண்டும் என்று அமைத்திருக்கின்றானோ அந்த முறையில் நடக்கட்டும் என்று இறைவன்பால் வேண்டியவர்களாக இருக்கும் பொழுது அந்த நவசேர்வான் என்று சொல்லக்கூடியவன் மந்திரி பிரதானிகளையும் சேனாதிபதிகளையும் அழைத்து சொல்லுகின்றான், என்ன நீங்கள் எல்லாம், அதாவது நம்முடைய எல்லைக்குள் வந்தவர்களை நாம் சும்மா விடக்கூடாது, ஆகவே நம்முடைய படைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று பட தளபதிகளுக்கு அறிவிப்பு கொடுத்தார். உடனே முரசொலிக்கின்றது, போர் முரசு எங்கும் கொட்டப்படுகின்றது. இன்னும் அது கேட்டு நவசேர்வானுடைய படைகள் எல்லாம் தயாராக்கப்படுகின்றது. அதாவது ரஜகஜ துரோகபதாதி என்று சொல்லக்கூடிய நான்கு வகை சேனைகள், ஆணைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, வயவீரர் படை என்று சொல்லக்கூடிய நான்கு வகை, அதாவது நான்கு வகை படைகள் தயாராகினது. இந்த முறையிலே அவனுடைய படைகளை தயார் செய்து நவசேர்வானும் அவனுடைய மந்திரியும் தலைமை தாங்கி படையை நடாத்தி போர்க்களத்திலே வந்து கூடாரங்களை அடித்து சண்டை கொடிகளை உயர்த்தி அந்த நவசேர்வானாக கூடியவன் சண்டைக்கு அழைக்கின்றான். இதை பார்த்த ஹலீஃபாவும் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் பார்த்தார்கள், சரி, அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய அமைப்பின்படி எந்த முறையில் நடக்க வேண்டுமோ நடக்கட்டும் என்று அவர்களும் தயாரானார்கள். தயாராகி அதுபோலவே அந்த நவசேர்வானுடைய படையோர்கள் எல்லாம் படைக்களத்தில் தானே வந்து படைகளைத்தான் திரட்டி கொண்டு வந்து நிறுத்தி சண்டைக்கு அழைத்திடுவார் நவசேர்வான் மன்னவனும். கடல் போல படைகள் அங்கி சூழ்ந்து நின்று அழைத்திடுவார் கண்ட ஹலீஃபாவுமே கண்கள் சிவந்திடுவார் கண்கள் சிவந்திடுவார் கடும் கோபம் கொண்டிடுவார் சண்டை கலைக்கின்றான். எதிரியினுடைய நிலை கண்ட ஹலீஃபா அவர்கள் அப்படியே கண்கள் சிவந்து எழுந்திருத்தார்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மற்றும் படையோர்களும் அனைவர்களும் தயாரானார்கள். அவரவர்களுடைய போர்க்கலங்களை எல்லாம் எடுத்து அணிந்து படைக்கு தயாராகி ஹசைனார், ஹுசைனார், அபு சஹ்மான், வந்த சஹாபாக்கள், இன்னும் ஹஸ்ரத் அலி, உமர் ஹத்தாப், இவ்வளவு பேர்களும் படைக்கு தயாராகி படைக்களத்துக்கு சென்றார்கள். சென்றவுடனே எதிரி படைகளும் இவர்களுடைய படைகளும் இரண்டும் ஒரே போர்க்களத்தில் பொருந்துகின்றது. ஆனால் அதே நேரத்தில் சண்டை என்று சொன்னால் சாமானியமா உடைய ஒரு சண்டை அல்ல. அதாவது அந்த காலத்தில் நடந்த போர், அந்த காலத்தில் நடந்த ஒரு யுத்தம் இருக்கின்றது. நேருக்கு நேராக நின்று ஒருவருக்கொருவருடைய வீரத்தை பரீட்சித்து, அதாவது போர் பொருந்துவது, சண்டை செய்வது. அந்த முறையில் இரண்டு படைகளும் தானே ஒன்றோடு ஒன்று பொருந்தி யுத்தம் நடக்கின்றது. யுத்தம் என்று சொன்னால் சாமானியமான முறையில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை அல்ல. அப்பேற்பட்ட அந்த பயங்கரமான அந்த ரணக்களத்தில் எதிரி படைகளோடு போரிட்ட ஹலீஃபாவுடைய படைகள், அதாவது இஸ்லாமிய படைகள்
எதிரியினுடைய படைகளை சின்ன பின்னமாகத்தானே சிதறடித்து இன்னும் ஆயிரக்கணக்கான படைகளைத்தானே எட்டி குவித்து ரத்த ஆறுகள் அப்படியே வெள்ளம் போல் ஓடுகின்றது.